பஞ்சாப் மாநில காங்கிரஸ் எம்எல்ஏ சுக்பால் சிங் கைரா அவரது சண்டிகர் வீட்டில் சோதனை நடத்தப்பட்ட பின்னர் பஞ்சாப் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். 2015 ஜலாலாபாத்தில் போதைப்பொருள் தடுப்பு சட்டத்தின் கீழ் தனக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட ஒரு பொய் வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டதாக கைரா குற்றம் சாட்டினார். அவருக்கு எதிராக அனுப்பப்பட்ட சம்மனை உச்சநீதிமன்றம் ஏற்கனவே ரத்து செய்திருந்தது. பகவந்த் மான் அரசாங்கத்தை கைரா கடுமையாக விமர்சித்தவர். இது பற்றி கைரா கூறுகையில், பகவந்த் மான் அரசை நான் கடுமையாக எதிர்த்தும் அம்பலப்படுத்தி வருவதாலும், முதல்வர் எனக்கு எதிராக தனிப்பட்ட பழிவாங்கும் போக்கை கடைபிடிப்பதாலும் நான் இப்படி வேட்டையாடப்படுகிறேன் என கூறினார். INDAA கூட்டணி உருவான பிறகு பஞ்சாபில் ஆம் ஆத்மி அரசு காங்கிரஸ் தலைவர்களை தீவிரமாக பின்தொடர்வதில் அல்லது விமர்சிப்பதில் தேக்கம் ஏற்பட்டது. இருப்பினும் பஞ்சாப் காங்கிரஸ் தலைவர்களின் விடாப்பேடியான மற்றும் கடுமையான எதிர்ப்பிற்கு எதிர்வினையாற்றும் வகையில் முதல்வர் மான் செப்டம்பர் 9 அன்று காங்கிரஸ் தலைவர்கள் மீதான தனது விமர்சனத்தை மீண்டும் தொடங்கினார். தற்போது காங்கிரஸ் எம்எல்ஏ ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வேலூர் மாவட்டத்தில் இசேவை மையம் நடத்தி வந்த விழுப்புரம் தம்பதி அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் சுமார் 1.5 கோடி ரூபாய் பணத்தை வசூல் செய்துவிட்டு தலைமறைவாகி இருக்கின்றனர். வேலூர் எஸ்பி அலுவலகத்தில் காட்பாடி மற்றும் கேவிக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 30 மேற்பட்டோர் கொடுத்த புகார் மனுவில் விழுப்புரத்தை சேர்ந்த ஸ்ரீராம் கேவிக்குப்பம் சார்பதிவாளர் அலுவலகம் இருக்கும் தெருவில் இசேவை மையம் நடத்தி வந்தார். ஸ்ரீராம் தனக்கு அரசு உயரதிகாரிகள் பலரை தெரியும் என்றும் பல்வேறு துறைகளில் அரசு வேலை வாங்கி தருவதாகவும் எங்களிடம் தெரிவித்தார். குறிப்பாக கிராம உதவியாளர், நீதிமன்ற உதவியாளர் உள்ளிட்ட பணிகளை வாங்கி தருவதாகவும், பிரதமரின் சுய வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் மாவட்ட தொழில் மையத்திலும் வங்கிக் கடன் பெற்றுத் தருவதாகவும் கூறினார். இதை நம்பி ஒவ்வொருவரும் 2 லட்சம் ரூபாயிலிருந்து 15 லட்சம் ரூபாய் வரை அவரிடம் கமிஷன் தொகையாக கொடுத்தோம். பலரிடம் பணம் பெற்றுக்கொண்டு சில நாட்கள் கழித்து பணி நியமன ஆணைகளை வழங்கினார். காலம் கடந்த பிறகு அவை போலியான ஆணை என்றும் எங்களை அவர் ஏமாற்றியதும் தெரிய வந்தது. பணத்தை திரும்ப கேட்டபோது சிறிது காலம் பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னவர் திடீரென இசேவை மையத்தையும் வீட்டையும் பூட்டிவிட்டு மனைவியுடன் தலைமறைவாகிவிட்டார். எங்களிடமிருந்து மொத்தம் 1.5 கோடி ரூபாய் வரை பணம் பெற்று மோசடி செய்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டது. மோசடி செய்த அந்த நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். அதிக தொடர்வோரை கொண்ட சமூக ஊடகவியலாளர்களுக்கு தமிழக சுற்றுலா தலங்களுக்கு இலவசமாக சுற்றுலா செல்லும் வசதியை சுற்றுலாத்துறை ஏற்பாடு செய்துள்ளது. நேற்று உலக சுற்றுலா தினம் கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக சென்னை தீவுத்திடலில் உள்ள டிரைவின் ஹோட்டலில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தமிழகத்தை கண்டு மகிழ்வோம் என்ற திட்டத்திற்கான சுற்றுலா பஸ்ஸை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த பஸ் காஞ்சிபுரம், விழுப்புரம், ஆரோவில், திருவண்ணாமலை, ஊட்டி, கோத்தகிரி, குன்னூர், கோவை ஆகிய இடங்களில் உள்ள சுற்றுலா தலங்கள், கோவில்கள், பட்டு உற்பத்தி கூடங்கள், தேயிலை எஸ்டேட்டுகள், மலைப்பகுதிகளுக்கு சென்று சென்னை திரும்பும். அதில் பயணம் செல்ல நாட்டில் சுற்றுலா குறித்து முகநூல், யூடியூப், எக்ஸ் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பதிவிட்டு அதிக பார்வையாளர்கள் மற்றும் பின்தொடர்வோரை கொண்டுள்ள 10 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு 10 நாட்கள் தமிழ்நாடு ஹோட்டல்களில் தங்கி உணவருந்தி சுற்றுலா தலங்கள் குறித்த தகவல்களை தங்களின் சமூக வலைதள பக்கங்களில் பதிவேற்றும் வகையில் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. அடுத்த 2 ஆண்டுகளில் 4 லட்சம் பேருக்கு அரசு வேலைகளை வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் திமுக அரசு அமைந்த பிறகு கடந்த 2 ஆண்டுகளில் 12,576 பேருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டிருப்பதாகவும், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட 10,205 பேருக்கு நேற்று பணி ஆணைகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும், அடுத்த 2 ஆண்டுகளில் மேலும் 50,000 பேருக்கு அரசு வேலைகள் வழங்கப்பட இருப்பதாகவும் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு போன்ற பெரிய மாநிலங்களில் கடந்த 2 ஆண்டுகளில் வழங்கப்பட்டதாக கூறப்படும் அரசு வேலைகளின் எண்ணிக்கையும், அடுத்த 2 ஆண்டுகளில் வழங்கப்பட இருப்பதாக கூறப்படும் தமிழக அரசு வேலைகளின் எண்ணிக்கையும் போதுமானவை அல்ல. இது சாதனை அல்ல. தமிழக அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பும் வகையிலும் திமுக ஆட்சிக்கு வந்தால் 5.5 லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்று கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையிலும் நடப்பு நிதியாண்டில் குறைந்தது 1.5 லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்கப்பட வேண்டும். அடுத்த 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு தலா 2 லட்சம் வீதம் 4 லட்சம் பேருக்கு அரசு வேலைகளை வழங்கவும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்.
ஓய்வு பெற்ற போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் ஓய்வூதியத்திற்கு கடந்த 96 மாதங்களாக வழங்கப்படாமல் இருக்கும் அகவிலைப்படி உயர்வை உடனடியாக வழங்க வேண்டும் என்று தமிழக அரசை பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கான 14 ஊதிய ஒப்பந்தம் கடந்த ஆகஸ்ட் மாதத்துடன் நிறைவடைந்துவிட்டது. நடப்பு செப்டம்பர் மாதத்திலிருந்து 15 ஊதிய ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்திருக்க வேண்டிய நிலையில் அதற்கான பேச்சுக்களை கூட தொடங்குவதற்கு போக்குவரத்து துறை முன் வராதது தொழிலாளர்களிடம் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே ஏற்பட்ட இழப்பை ஈடு செய்யும் வகையில் இம்முறை அடிப்படை ஊதியத்தில் 20% உயர்வு வழங்கப்பட வேண்டும். ஆண்டு ஊதிய உயர்வாக 5% வழங்கப்பட வேண்டும். ஊதிய முரண்பாடுகள் களையப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட 50 அதிகமான கோரிக்கைகள் போக்குவரத்து கழக தொழிலாளர்களால் முன்வைக்கப்படும் நிலையில் அது குறித்து பேசி தீர்வு காண அதிக காலம் தேவைப்படும். அதை கருத்தில் கொண்டு ஊதிய ஒப்பந்த பேச்சுக்களை உடனடியாக தொடங்க வேண்டும். டிசம்பர் மாதத்திற்குள் பேச்சுக்களை முடித்து ஊதிய ஒப்பந்தத்தை இறுதி செய்யவும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுவரை அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு இடைக்கால நிவாரணமாக மாதம் 3,000 ரூபாய் வழங்க வேண்டும். ஓய்வு பெற்ற போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் ஓய்வூதியத்திற்கு கடந்த 96 மாதங்களாக வழங்கப்படாமல் இருக்கும் அகவிலைப்படி உயர்வை உடனடியாக வழங்கவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் மகள்களை பாதுகாக்க முடியாத அரசாங்கம் நடப்பதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மத்திய பிரதேசத்தில் 12 சிறுமிக்கு எதிரான கொடூரமான குற்றம் அன்னை இந்தியாவின் இதயத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல். நாட்டிலேயே மத்திய பிரதேசத்தில்தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் சிறு பெண்களுக்கு எதிரான கற்பழிப்புகளும் அதிக எண்ணிக்கையில் நடைபெறுகின்றன. இந்த குற்றங்களில் நேரடியாக ஈடுபட்டவர்கள் மட்டுமே குற்றவாளிகள் அல்ல, மாநில பாஜக அரசும் குற்றவாளிதான். நாட்டின் மகள்களை பாதுகாக்க இயலாத அரசாங்கம் நடைபெறுகிறது. மாநிலத்தில் நீதி இல்லை, சட்டம் ஒழுங்கு இல்லை, உரிமைகள் இல்லை. இன்று மத்திய பிரதேசத்தின் மகள்களின் நிலை குறித்து முழு நாடே வெட்கப்படுகிறது. ஆனால் மாநில முதல்வருக்கும் நாட்டின் பிரதமருக்கும் இவை அவமானமாகவே தெரியவில்லை. அவர்கள் தேர்தல் உரைகள், வெற்று வாக்குறுதிகள் மற்றும் தவறான கோஷங்களுக்கிடையே நாட்டின் மக்களின் அலறல்களை பாஜகவினர் அடக்கிவிடுவார்கள் என்று தெரிவித்துள்ளார். 96 ஆஸ்கர் விருதுகள் அடுத்த வருடம் நடைபெற உள்ள நிலையில் சிறந்த சர்வதேச திரைப்படத்திற்கான பிரிவின் கீழ் இந்தியா சார்பாக மலையாள திரைப்படம் 2018 எவ்ரிஒன் இஸ் எ ஹீரோ தேர்வாகியுள்ளது. ஜூட் அந்தோனி ஜோசப் ஏகே 2018 திரைப்படம் கேரள வெள்ளத்தின் கதையை நுணுக்கமாக பின்னுகிறது. டொவினோ தாமஸ், குஞ்சாக்கோ போபன், ஆசிஃப் அலி, வினிஸ் ஸ்ரீனிவாசன், நரேன் மற்றும் லால் ஆகியோர் அடங்கிய குழு நடித்த இந்த திரைப்படத்திற்கு அகில் பி தர்மஜன் இணைந்து எழுதிய திரைக்கதை உயிர்ப்பிக்கிறது. இந்தியாவின் அதிகாரப்பூர்வ ஆஸ்கர் நிகழ்வு திரைப்படமாக இந்த படம் அங்கீகரிக்கப்பட்டது. சர்வதேச அரங்கில் 2018 பார்வையாளர்களை கவரும் வகையில் பிராந்திய சினிமாவின் வளர்ந்து வரும் முக்கியத்துவத்தை குறிக்கிறது. அதன் சக்தி வாய்ந்த கதை, நட்சத்திர நடிப்பு மற்றும் ஒரு முக்கியமான உலகளாவிய பிரச்சினைக்கு பொருத்தமானது ஆகியவை மலையாள சினிமாவின் கலைத்திறன் மற்றும் கதை சொல்லும் திறமையின் குறிப்பிடத்தக்க பிரதிநிதித்துவத்தை உருவாக்குகின்றன. 2018 ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் என்பதை தவிர இயக்குனர் ஜூட் அந்தோனி ஜோசப்பின் திறமையையும் குறிக்கிறது. நாமக்கல் மாவட்டத்தில் 1,000 பழமையான கோவிலின் பெயரில் உள்ள ஆவணங்களில் சாதியின் பெயரை சேர்த்த அரசு உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருத்தொண்டர்கள் சபையின் நிறுவனரான ராதாகிருஷ்ணன் என்பவர் தாக்கல் செய்துள்ள மனுவில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டத்தில் உள்ள மல்லசமுத்திரம் என்கிற ஊரில் சோழீஸ்வரர் கோவில், அழகுராய பெருமாள் கோவில், செல்லாண்டி அம்மன் கோவில் ஆகியவை ராஜேந்திர சோழனால் திருப்பணிகள் செய்யப்பட்ட 1,000 பழமையான கோவில்களாகும். வெவ்வேறு சாதிகளைச் சேர்ந்த மூவர் இந்த கோவில்களின் அறங்காவலர்களாக மட்டுமே 1974 நியமிக்கப்பட்டனர். அறநிலைத்துறை நிர்வாகத்தில் இந்த கோவில்கள் உள்ள நிலையில் அவற்றின் சில சொத்துக்களில் கோவிலின் பெயருக்கு முன் குறிப்பிட்ட சாதியின் பெயரை சேர்த்து அரசு ஆவணங்களில் திருத்தப்பட்டுள்ளது. அதன்படி கோவிலின் சொத்து ஆவணங்களில் கோவிலின் பெயருக்கு முன்னால் விழியன்குல கொங்கு நாட்டு வெள்ளாளர் என சேர்த்து 1997 July 5 தமிழக செட்டில்மெண்ட் அதிகாரி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து கோவிலின் பெயரில் மட்டும் ஆவணங்களை மாற்றம் செய்ய உத்தரவிட வேண்டுமென அவர் மனுவில் கோரிக்கை வைத்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி எஸ்எம் சுப்பிரமணியம் முன்பு விசாரணைக்கு வந்தபோது கோவிலை நிர்வகிக்கும் அதிகாரம் மட்டுமே அறங்காவலருக்கு வழங்கப்பட்டு உள்ளது, அறங்காவலர் என்கிற பெயரில் கோவிலை நிர்வகிக்கும் பொறுப்பு என்பது பொதுக்கோவில் என்கிற தன்மையை மாற்ற முடியாது, 1,000
ஆண்டுகள் பழமையான தற்போது அறநிலைத்துறை மேற்பார்வையில் உள்ள கோவிலின் பெயருக்கு முன்னால் குறிப்பிட்ட சாதி பெயரை சேர்ப்பது என்பது தவறாக புரிந்து கொள்ளும் சூழலை உருவாக்கும். எனவே கோவிலின் சொத்து ஆவணங்களில் அதன் பெயருக்கு முன்னால் உள்ள சாதி பெயரை சேர்த்த செட்டில்மெண்ட் அதிகாரியின் உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது. சொத்து ஆவணங்களில் கோவில் பெயர் மட்டுமே இடம்பெறும் வகையிலான நடவடிக்கையை 8 வாரங்களில் முடிக்க வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். வாணியம்பாடி அருகே பள்ளி வளாகத்தில் தோண்டப்பட்டிருந்த பள்ளத்தில் தேங்கிய நீரில் மூழ்கி 2 சிறுமிகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த சிக்கனாங்குப்பம் கிராமத்திலிருந்து அதே பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணிக்காக சிக்கனாங்குப்பம் அரசு உயர்நிலைப் பள்ளி விளையாட்டு மைதானத்தில் 10 அடிக்கு மேல் பள்ளம் தோண்டி அங்கிருந்த முரம்பு மண்ணை எடுத்து சாலை பணிக்காக பயன்படுத்தியுள்ளனர். கடந்த 4 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக தோண்டப்பட்டுள்ள பள்ளத்தில் மழைநீர் தேங்கி காணப்பட்டது. நேற்று முன்தினம் மாலை பள்ளி முடிந்ததும் வீட்டிற்கு சென்ற சிக்கனாங்குப்பம் ராசன் வட்டம் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி கோவிந்தராஜின் மகள் மோனிகா, வேலு மகள் ராஜலட்சுமி, மணிவேல் ஆகியோர் வீட்டிற்கு சென்றுவிட்டு மீண்டும் பள்ளிக்கு வந்தனர். அவர்கள் பள்ளி வளாகத்தில் தோண்டப்பட்டுள்ள பள்ளத்தில் தேங்கிய மழைநீரில் குளித்ததாக கூறப்படுகிறது. அப்போது மணிவேல் மேலே வந்துவிட்டான். 2 மாணவிகளும் மேலே வராததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த சிறுவன் அந்த பகுதியில் இருந்தவர்களிடம் கூறினான். பொதுமக்கள் அங்கு வந்து நீரில் மூழ்கிய 2 சிறுமிகளையும் மீட்டு வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர். அங்கு டாக்டர்கள் பரிசோதித்த போது இருவரும் இறந்து போனதாக தெரிவித்தனர். இறந்த மோனிகா 5ஆம் வகுப்பும் ராஜலட்சுமி 9ஆம் வகுப்பும் படித்து வந்தனர். தகவல் அறிந்த போலீசார் 2 மாணவிகளின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். சிக்கனாங்குப்பத்தை சேர்ந்த பொதுமக்களும் இறந்து போன பள்ளி மாணவிகளின் உறவினர்களும் ஒன்று சேர்ந்து அம்பலூர் போலீஸ் நிலையத்தை நேற்று முற்றுகையிட்டனர். மாணவிகளின் உடல்களை வாங்க மறுத்து மறியலில் ஈடுபட்டனர். அப்போது தங்கள் குழந்தைகள் இறப்பிற்கு காரணமான ஒப்பந்ததாரர் மற்றும் சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமையாசிரியர் உள்ளிட்டவர்கள் மீதும் பள்ளி வளாகத்திற்குள் முரம்பு மண் எடுக்க அனுமதி அளித்த கல்வித்துறை அதிகாரிகள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினர். பொதுமக்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். 3 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் அவர்கள் சாலை மறியலை கைவிட்டனர். இருப்பினும் தங்களது கோரிக்கை நிறைவேறும் வகையில் போலீஸ் நிலையத்தின் நுழைவு பகுதியில் அவர்கள் அமர்ந்திருந்தனர். அதைத் தொடர்ந்து வாணியம்பாடி உதவி கலெக்டர் மற்றும் தாசில்தார் ஆகியோர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பின்பு சம்பந்தப்பட்ட பள்ளியில் தோண்டப்பட்ட குழியை உடனடியாக மூட நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். அதன் அடிப்படையில் அவர்கள் பிரேத பரிசோதனைக்கு ஒப்புக்கொண்டு பின்னர் மாலை 4 மணி அளவில் பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டு மாணவிகளின் உடல் பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் சாலை அமைக்கும் பணி ஒப்பந்ததாரர் பாலாஜி, சிக்கனாங்குப்பம் ஊராட்சி செயலாளர் தேவன், அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் கஜலட்சுமி, கிராம நிர்வாக அலுவலர் காசிநாதன் உட்பட சிலர் மீது பணியில் அஜாக்கிரதையாக இருந்ததாகவும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விஸ்வகர்மா திட்டம் தொடங்கப்பட்ட 10 நாட்களுக்குள் 140,000 மேற்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக மத்திய குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் நாராயண் ராணே தெரிவித்துள்ளார். விஸ்வகர்மா திட்டம் குறித்த தகவல்களை வெளியிட்டுள்ள நாராயண் ராணே, திட்டம் தொடங்கப்பட்ட 10 நாட்களுக்குள் இவ்வளவு அதிக எண்ணிக்கையிலான விண்ணப்பங்களை பெறுவது திட்டத்தின் வெற்றி, மிக உயர்ந்த முக்கியத்துவத்திற்கு ஒரு சான்று. விஸ்வகர்மா திட்டம் சமூக மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய சகோதர சகோதரிகளின் விரிவான வளர்ச்சிக்கு ஒரு மைல்கல்லாக இருக்கும். இந்த திட்டத்தின் மூலம் விஸ்வகர்மா சகோதர சகோதரிகளுக்கு பயிற்சி, கருவிகள் மற்றும் பிணையற்ற கடன்கள் வழங்கப்படும். பெறப்பட்ட விண்ணப்பங்களை சரிபார்த்த பிறகு திட்டத்தின் அனைத்து நன்மைகளும் விஸ்வகர்மா சகோதர சகோதரிகளுக்கு வழங்கப்படும். பாரம்பரிய கைவினை கலைஞர்கள் மற்றும் கைவினைஞர்களின் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதையும் அவர்களின் தயாரிப்புகளை உள்நாடு மற்றும் உலகளாவிய சந்தைகளுக்கு கொண்டு செல்வதையும் இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் 18 வகையான கைவினை கலைஞர்கள் பயனடைவார்கள். பயனாளிகளுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்பட்டு பயிற்சியின் போது தினமும் 500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். மேலும் கருவிகள் வாங்க 15,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும். பயனாளிகள் 3 லட்சம் ரூபாய் வரை பிணையில்லா கடன் பெற தகுதியுடையவர்கள் என்று தெரிவித்துள்ளார்.